இப்போ வந்து குடல் கிரேவி செய்ய போறோம். குடல் கிரேவிக்கு வந்து நான் 1 கிலோ அளவுக்கு குடல் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த குடல் பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பச்சை தண்ணியில ஒரு 4 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர்ல போட்டு 1 டைம் கழுவிட்டு மறுபடியும் வந்து பச்சை தண்ணியில போட்டு 1 டைம் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். வெந்நீர்ல வந்து உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கழுவி எடுத்துக்கோங்க குடலை. அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வராம இருக்கும். 50 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 1 துண்டு பட்டை, 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 100 கிராம் சின்ன வெங்காயம் விழுது. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா கொழஞ்சி வரணும். நமக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து குடல் கறி சேர்த்துக்கலாம். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த குடல் கறியை சேர்த்துடலாம். குடல் வந்து மசாலாவோடு சேர்ந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். குடல் நல்லா வதங்கினதும் நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். குடல் கிரேவிக்கு வந்து நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. குடல் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம வந்து குடல் வேகிறதுக்காக 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இளம் கறியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4 விசில் விட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய ஆட்டு குடலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 6 விசில் விட்டுக்கோங்க. 4 விசில் விட்டுட்டு எடுத்துட்டோம். நமக்கு குடல் வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டுறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் சுண்ட விட்டுடலாம். நீங்கள் குக்கர் மூடியெல்லாம் போட தேவையில்லை. 1 தட்டு வச்சு மூடி வச்சு 1-5 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா திரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான குடல் கிரேவி ரெடியாயிருச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.